ஹாய் வர்ஸ், வெல்கம் டு சந்த்ரு சில்வர் ஸ்க்ரீன். ஸோ இன்றைக்கி சண்டே, நம்ம சந்த்ரு சில்வர் ஸ்க்ரீனில் பார்க்க போகிற விமர்சனம் என்னென்னா, டிசி தரப்புலேருந்து வந்திருக்க தி பேட்மேன் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு படத்தோட ஸ்டோரி என்னன்றதை பார்த்துடலாம். ஸோ கௌதம் சிட்டியில் உள்ள பெரும் தலைகள், அதாவது மேயர், அடுத்து வந்து தலைமை காவல் அதிகாரி, இந்த மாதிரி வரிசையாக ஒவ்வொருத்தராக வந்து கொலை செய்யப்படுறாங்க. கொலை செய்யப்பட போகும்போது கொலையாளி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஹிண்ட் க்ளூ வந்து விட்டுகிட்டே போயிட்டே இருக்காரு. ஸோ அதை வந்து நம்ம பேட்மேனுக்காக அவர் விட்டுட்டு போகிறாரு. ஸோ பேட்மேன் வந்து அந்த க்ளூஸை வந்து நூல் பிடிச்ச மாதிரி பிடிச்சி கடைசி அந்த கொலையாளி யாருன்றதை கண்டுபிடிச்சாரா, என்ன ஆச்சு அப்படின்ற ஒரு டீட்டெயில்டாக வந்து ஒரு ஸ்டோரி லைன் சொல்கிற கதை தான் த பேட்மேன். இந்த முறை பேட்மேனாக நமக்கு இன்ட்ரொடியூஸ் ஆகியிருக்கிறவர் திரு ராபர்ட் பேட்டின்சன், அண்ட் கேட் உமனாக வந்து பார்த்தீங்கன்னா ஜோயே கிரேவிட்ஸ். ஸோ ராபின் பேட்டின்சன் அந்த பேட்மேன் மாஸ்க்கு மட்டும் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ் ஏ லுக்ஸ் ஆப்ட், அந்த மாதிரி ஒரு மாதிரி நம்ம ஏற்றுக்கக்கூடிய லெவல்லே போக 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 நம்ம வந்து ஏற்றுக்கக்கூடிய லெவலில் ஒரு பேட்மேனாக இருக்கார். பட் அது இல்லாமல் பார்க்குறப்போ ஸ்டில் அடுத்தடுத்த பாட்டில் நம்ம அவரையும் பேட்மேனாக ஏற்றுக்கக்கூடிய பக்கம் வந்துடும் அப்படின்னு தான் தோணுது. பென்குயினாக கோலின் ஃபேரில்ன்றவர் பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்குமே ஒரு நல்ல டிரான்ஸ்மிஷன். பட் அவருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு கார்ஸ் சேசிங் சீனுக்கு அப்புறம் வந்து பெருசாக டெரர் அவரை காமிக்கலை. ஸோ அப்கமிங் பார்ட்ஸில் மேபி அவரும் வந்து ஒரு அந்த பென்குயின் கேரக்டரை வந்து இன்னும் கொஞ்சம் டெரராக டெவலாக காட்டுவாங்க அப்படின்னு நம்ம நம்புவலாம். ஸோ படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர் ஹீரோ, ஒரு ஆக்ஷன் மாதிரிலாம் இல்லாமல் ஒரு க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லராக தான் போகுது. கிட்டத்தட்ட ஒரு தமிழ் மூவியில் வர ஸ்டோரி லைன் மாதிரியே தான் இருக்குது. ஸோ ஒரு கொலையாளி கொலை பண்ணிடுவான், அதுலேருந்து ஒரு ஹிண்ட்டை விட்டுட்டு போவான். அந்த ஹிண்ட்டை நம்ம ஹீரோ வந்து பிடிச்சி இதுலேருந்து என்னவாக இருக்கும், இந்த க்ளூ எதுக்கு விட்டுட்டு போயிருக்கான்னு யோசனை பண்ணி நம்ம கொலையாளியை கண்டுபிடிக்கிற மாதிரியான ஒரு க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லராக தான் இந்த மூவியும் நகருது. ஸோ படத்தில் அந்த கௌதம் சிட்டி, அங்கே க்ரைம் ரேட் அதிகமாக இருக்குது, இந்த மாதிரியான ஒரு யூஷுவல் டேம்ப்ளெட்டே எடுத்துக்கிட்டு இவங்க அன்யூஷுவல் ஸ்டைல், அதாவது ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி நிறையா இல்லாமல் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ரைம் இன்வெஸ்டிகேஷனாக இந்த படத்தை வந்து ஒரு கிளவரான ஸ்க்ரீன் பிளேவை கொடுத்துருக்காரு டேரக்டர் மேட் ரீவ்ஸ். ஸோ அதில் அவர் பாஸும் ஆயிருக்காருன்னு தான் சொல்லணும். கண்டிப்பாக படம் ஒர்க் அவுட் ஆயிருக்கு அஸ் அ ஸ்க்ரீன் பிளே வைஸ் பார்க்குறப்போ. ஸோ நோலன் ஆல்ரெடி அவரை அடித்து துவைச்ச ஒரு கான்செப்டிலேருந்து மாறுபட்டு மேட் ரீவ்ஸ் இந்த படத்தில் வந்து ஒரு ஸ்க்ரீன் பிளே லெவல்லையே நம்மளையும் சேர்ந்து ஒரு டிடெக்டிவாக கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ரிடீலர் இந்த கொலைகளை ஏன் பண்ணுறாரு, அவர் இந்த க்ளூஸை ஏன் விட்டுட்டு போகிறாரு, பேட்மேன் இதில் எப்படி சம்மந்தப்பட்டார், அந்த கேட் உமன் கேரக்டர் கூட வந்து ஒரு இதாக வந்து திணிச்ச மாதிரி இல்லாமல் எப்படி அவங்க இந்த ஸ்டோரிக்குள்ளே உள்ள என்ட்ரி ஆகி இவங்களும் இந்த பாண்ட் ஆகுறாங்க இந்த ஸ்டோரிக்குள்ளே அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு டீட்டெயில் நல்ல ஒரு டீட்டெயிலாகவே சொல்லியிருக்காரு டேரக்டர். ஸோ அடுத்த பாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் வந்து டெக்னிக்கலாக அவ்வளோ சவுண்டாக சூப்பராக இருக்குது. சினிமாட்டோகிராஃபி, சவுண்ட் டிசைன், மேக்கிங் எதுவுமே வந்து குறை சொல்ல முடியாது. ஒரு ஐமேக்ஸ் மாதிரி ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து ஒரு விஷுவல் ட்ரீட்டாக தான் இருக்க போகுது. ஏன்னா படம் ஃபுல்லாக வந்து ஒரு டார்க் இதாகவே இருக்கும். பட் எப்படின்னாலும் எஸ் அதுக்கு அவங்க ஜஸ்டிஃபை பண்ணுற அளவுக்கு சினிமாட்டோகிராஃபி, அந்த கேமரா ஆங்கிள் எல்லாமே வந்து தெரிக்க விட்டுருக்காங்க. நான் வந்து நார்மல் ஸ்க்ரீனை தான் பார்க்க முடிஞ்சது. பட் என்னோட இமேஜினேஷன் பற்றி சொல்கிறேன், ஐமேக்ஸில் பார்க்குறவங்களுக்கு இட்ஸ் கோயிங் டு பி அ விஷுவல் ட்ரீட். இருக்கிற ஆக்ஷன் சீக்வன்ஸ் கொஞ்சமாக தான் இருக்குது, பட் அதையுமே படமாக்கான விதத்தில் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க இந்த டீம். ஸோ நம்ம சொன்ன மாதிரி டெக்னிக்கலாக இந்த மூவி வந்து அவ்வளோ ஒரு சவுண்டாக குவாலிட்டியாக இருக்குதுன்னு தான் சொல்லணும். ஸோ படம் எங்கே ட்ராப் ஆகுது, லேக் ஆச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பேட்மேன் வந்து ஆல்ரெடி சொல்லிட்டாங்க அவங்க, அவருக்கு அப்படியே அந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே நமக்கே தெரியும் அவரே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வில்லன், ஒரு கும்பல்ட்டிருந்து அவரே அடி வாங்குவார். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் அவரோட பவர் வந்து ஒரு சூப்பர் ஹீரோவாக அவரே தன்னைத்தானே செதுக்கி வந்துக்கிட்டு இருக்காரு. ஸோ அதை வந்து நம்ம அக்செப்டட், அதை நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் த ரிட்லர் கேரக்டர், அவர் ஏன் அந்த கொலைகளை பண்ணுறாரு, அந்த காரணகர்த்தா, இது எல்லாமே நல்லா போனாலும் கூட அவரோட கேரக்டரை வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக போர்ட்ரேட் பண்ணி கொடுத்துருக்கலாமோ அப்படின்னு தான் தோணுச்சு. ஈவன் படத்துலேயே ஒரு டைலாக் இருக்குது, நான் வந்து உடல் பலம் இல்லாதவன், பட் ஆனால் வந்து என்னோடய மூளையை வச்சு நான் ரீல்ஸ் ப்ளே பண்ணி தான் உங்களை எல்லாரையுமே இது பண்ணேன், உங்களை இதில் யூஸ் பண்ணிக்கிட்டேன்னு சொல்கிறதுல அந்த டைலாக்ஸ்லாம் ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். பட் நம்ம பேட்மேனுக்கு எதிர்த்து அந்த கேரக்டர் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இல்லையோ ரிட்லர் கேரக்டர் அப்படின்னு நமக்கு பர்சனலாகவே ஒரு தோண வச்சிருச்சு.
அது போக இந்த படத்தோட ரன்னிங் டைமும் ஒரு பெரிய லேகுன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு 3 hours ரன் ஆகுது இந்த மூவி. ஆல்ரெடி 4 hours எடுத்த படம் தான் திரும்பவும் அவங்க ட்ரிம் பண்ணி 3 hours கொடுத்துருக்காங்கன்னு சொன்னாங்க. ஸோ 3 hoursக்கு இந்த படம் ஒர்த்தா இந்த ஸ்டோரி லைன் அப்படிங்கிறப்ப பார்க்குறப்போ ரொம்ப ரொம்ப பொறுமை தான், பொறுமை வேணும் படம் பார்க்க. எஸ் டிசி ஃபேன்ஸ் ஏற்றுக்குவாங்க, மார்வல் ஃபேன்ஸாக இருக்கிறவங்களும் கூட எஸ் நம்ம நாளைக்கு அப்புறம் டிசி படம்னு பார்ப்பாங்க. பட் ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸாக தேட்டருக்கு போகிறவங்களுக்கு என்ன தோணும், ஒரு பேட்மேன் இருக்கார், அப்போ பேட்மேன் படம் இப்படிகள் தான் இருக்கும்னு நினச்சி வர்றவங்களுக்கு இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸும் கம்மியாக இருந்து ஃபைட் சீக்வன்ஸும் ஒரு மாதிரி படம் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லென்த்தியாக வந்து ஸ்க்ரீன் பிளேலேருந்து அவங்க ட்ராவல் பண்ணி கொண்டு போயிருப்பாங்க. அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு 3 hours அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு டைம் லென்த்தாக தான் இருக்கும். ஓப்பனாக சொல்லணும், நேற்று தியேட்டரில் பாதி பேர் நைட் ஷோ பார்க்குறப்ப தூங்கி தான் எந்திரிச்சிட்டு போனாங்க. ஜென்ரல் ஆடியன்ஸில் படத்தை வந்து டிசி படம் பேட்மேன்றதை விரும்பி பார்த்த எல்லாருமே வந்து என்ஜாய் பண்ணாங்க. பட் அவங்களுக்குமே இந்த ரன்னிங் டைம் அப்படின்றத வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டிராபேக்காக தோணுச்சு இந்த படத்துக்கு. பெக்குலியராக சொல்லணும்னா ஸோ மொத்தமாக இந்த பேட்மேன் வந்து மிஸ் பண்ணக்கூடாத ஒரு படமானு கேட்டிங்கன்னா எனக்கு 50-50 தான் தோணும். பட் ஒரு சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸாக ஒரு ஐமேக்ஸ் மாதிரி நம்ம சொன்ன மாதிரி தான், ஒரு ஐமேக்ஸ் மாதிரி ஸ்க்ரீனில் நல்ல சவுண்ட் எஃபெக்ட் உள்ள ஒரு தியேட்டரில் போய் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த படம் உங்களை ஏமாற்றம் செய்யாது. ப்ளஸ் அந்த டிசியோட கண்டினியூஸ் ஃபாலோவராக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இந்த படம் டிசி ஃபேன்ஸை 100% திருப்திப்படுத்தும். ஈவன் மார்வல் ஃபேன்ஸுக்குமே இந்த படம் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. பட் ஜென்ரல் ஆடியன்ஸாக போகிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய சோர்வை தான் கொடுக்கும், பிகாஸ் ஆஃப் தி லாங் லென்த்தி ரன்னிங் டைம் 3 hours. ஸோ இது வந்து சில்ட்ரன்ஸையும் இந்த படம் கவருமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ ஃபேமிலி ஆடியன்ஸாக போகிறவங்க ஒரு எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு நம்ம சொன்னதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு போகிறவங்களாம் நீங்கள் போய் பாருங்கள். ஆர்எல்ஸ் வந்துட்டு உங்கள் சில்ட்ரன்ஸை கூப்பிட்டு போனால் கண்டிப்பாக குழந்தைகள் வந்து இந்த பேட்மேனை வந்து எந்தளவுக்கு ரசிப்பாங்க அப்படிங்கிறது டவுட்டு தான். நான் வந்து என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் தான் சொல்கிறேன், இட் மே டிஃபர்ஸ். பட் படத்தை பார்த்துட்டு உங்கள் ஒப்பீனியனை கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷன்லேயே சொல்லலாம், அதில் எந்த தவறும் இல்லை. ஸோ ஒரு விஷுவல் ட்ரீட் அண்ட் சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸுக்காக கண்டிப்பாக நல்ல ஸ்க்ரீன் ப்ளே உள்ள படமாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இட்ஸ் அ ரெக்கமெண்டட் பேட்மேன் ஒன் டைம் வாட்ச் அப்படின்னு நம்ம சந்துரு சில்வர் ஸ்க்ரீன் சார்பாக சொல்ல முடியும். அந்த சொல்ல மாதிரி படத்தில் டைலாக்ஸ் கூட ஓரளவுக்கு நல்லாவே இருந்தது. ஸோ இந்த படம் இப்போ இங்கிலீஷ் அண்ட் தமிழ் இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸோடையும் தமிழ் டப்பிங்காகவே தேட்டரில் அவைலபிளாக இருக்குது, பார்க்குறவங்க பார்க்கலாம். ஸோ மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். அன்டில் தென் இட்ஸ் சைனிங் ஆஃப் ஃப்ரம் சந்துரு. மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருக்கு.